வணக்கம் விவசாயிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழக அரசாங்கம் வந்து இன்றைக்கி விவசாயிகள் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம், நல்ல தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6 விதமான பூச்சி மருந்துகள். இந்த பூச்சி மருந்துகளை வந்து 60 நாளைக்கு விற்கவும் கூடாது, வாங்கி பயன்படுத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லி 60 நாளைக்கு தடை போட்டிருக்காங்க. அது என்ன விதமான பூச்சி மருந்துகள், அதோடய கெமிக்கல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து இந்த பூச்சி மருந்துகளுக்கு தடை போட்டதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க, அது என்ன காரணம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பிக்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. செரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா, தடை பண்ணியிருக்க மருந்துகள் என்னென்ன, அதோட கெமிக்கல்ஸ் நேம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனோகோர்டபாஸ், அதுக்கப்புறம் வந்து அசிபேட், அதுக்கப்புறம் தனி புரொப்பனபாஸ், அதுக்கப்புறம் வந்து காம்பினேஷனில் வந்து புரொப்பனபாஸ் ப்ளஸ் சைஃபர் மெத்தனின், அதுக்கப்புறம் வந்து குளோரிபைரிபாஸ் ப்ளஸ் சைஃபர் மெத்தனின், அதுக்கப்புறம் தனி குளோரிபைரிபாஸ். இந்த 6 விதமான கெமிக்கல்ஸ் உள்ள மருந்துகளை தான் தடை பண்ணியிருக்காங்க. அதுவும் எத்தனை நாளைக்குன்னு பார்த்திங்கன்னா, 60 நாளைக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை பண்ணிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மருந்தை குடிச்சிட்டு தான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம். அதனால் வந்து 60 நாள் வரைக்கும் வந்து இந்த மருந்தை தடை பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் யாருமே வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாட்டாங்களாம். இந்த 60 நாளில் மட்டும்தான் நிறையா பேர் தற்கொலை பண்ணிக்கிறவாங்க போல். அதனால தான் கரெக்டாக வந்து இந்த 60 நாளில் தடை பண்ணுறாங்க. ஏன்னு இதை நான் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது விவசாயத்தில். ஏன்னா விவசாயத்தில் வந்து எல்லாமே காஸ்ட்லியான கெமிக்கலாக இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் வந்து நார்மலாக வந்து காம்பினேஷனில் வந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான கெமிக்கல்ஸ் இது தான். இந்த கெமிக்கல்ஸ் கொடுத்தா தான் வந்து இந்த கதிர்னாவாய் பூச்சி இதுகளுக்கெல்லாம் வந்து இந்த கெமிக்கல் தான் ரொம்ப முக்கியமானது. புரொப்பனபாஸ் சைஃபர், குளோரோ சைஃபர் இது கொடுத்தா தான் வந்து கண்ட்ரோலே ஆகும். வேறு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு தெரில. ஒரு சப்ப காரணமாக சொல்லி தற்கொலை பண்ணுறதுக்காண்டி நாங்கள் வந்து 60 நாளைக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ், 6 விதமான கெமிக்கல்ஸ் தடை போடுறோம் அப்படிங்கிறாங்களே. இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக வந்து நீங்கள் இந்த கெமிக்கல்ஸ் இந்த கெமிக்கலுக்கு பதிலாக வந்து நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம், இது வந்து இந்தந்த பூச்சிகள் இந்தந்த புழுக்களுக்கு வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே சொல்லாமல் டைரெக்டாக வந்து நாங்கள் இந்த 6 விதமான கெமிக்கல் வந்து தடை பண்ணுறோம், ஏன்னா இதை நான் இதை குடிச்சிட்டு தான் நிறையா பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை ஒரு காரணமாக சொல்லி வந்து டக்குன்னு வந்து இந்த 6 விதமான கெமிக்கலை தடை போடுறாங்களே. இதுக்கு அப்புறம் வந்து விவசாயிகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கு பதிலாக வந்து ஆல்டர்னேட்டாக வந்து வேறு எதை பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கு எப்படி வந்து இந்த பூச்சி இதை பயன்படுத்தி கண்ட்ரோல் ஆகிற பூச்சிகள்லாம் அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு யோசித்தாங்களா யோசிக்கலையா அப்படின்னு தெரியல. ஆனால் சர்வசாதாரணமாக வந்து இது 6 விதமான கெமிக்கலை 60 நாளைக்கு தடை பண்ணுறதுல அரசாங்கத்துக்கு வந்து என்ன லாபம் இதில் கிடைக்க போகுதுன்னு தெரில. இதில் வந்து நஷ்டம் அடைகிற வந்து கண்டிப்பாக விவசாயிகள் தான். ஏன்னா கம்மியான விலையில் வந்து ஈஸியாக கிடைக்கிற மருந்துகள் இதெல்லாம், இதை வாங்கி அடித்தாவே வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும். அந்த பூச்சிகள், தாய் பூச்சிகள் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். அதே மாதிரி கதிர்னாவாய் பூச்சிகளுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் இந்த மருந்தை அடித்தாவே. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே பூ வர்ற ஸ்டேஜில் இருக்குது. இந்த டயத்தில் வந்து கரெக்டாக வந்து இந்த மருந்துகளை தடை பண்ணாங்கன்னா, கதிர்னாவாய் பூச்சிக்கு வந்து வேறு என்ன மருந்து அடித்து வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து கெமிக்கல் கெமிக்கல்னு சொல்லியே ஃபார்மர் எல்லாமே ஒரு லைனில் கொண்டுட்டு வந்துட்டு திடீர்னு வந்து இதுகளை தடை பண்ணாங்கன்னா, இதுக்கு ஆல்டர்னேட்டாக எதுவுமே இல்லாமல் திடீர்னு தடை பண்ணாங்கன்னா, விவசாயிகள் வந்து எதை பயன்படுத்துவாங்க, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சுத்தமாக யோசிக்கவே இல்லை. அடுத்தது வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுனால தான் நாங்கள் இந்த மருந்துகளை வந்து 60 நாளைக்கு தடை பண்ணுறோம்னா, 60 நாளைக்கு அப்புறம் வந்து யாரும் தற்கொலை பண்ணிக்கிற மாட்டாங்களா? இல்லை 60 நாளைக்குள்ளே தான் எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கிறாங்களா அந்த மருந்தை சாப்பிட்டு அப்படின்னு தெரில. அடுத்தது வந்து ஏன் தற்கொலை பண்ணிக்கிறவங்க இந்த மருந்துனால் மட்டும்தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்களா, வேறு எதுவும் பண்ணிக்கிற மாட்டாங்களா? சப்போஸ் வந்து ஒரு கயிறு வாங்கி தூக்கு மாட்டிக்கிட்டு சாகிறவங்க இருக்காங்க, அல்லது வந்து ஒரு பஸ்ஸில் விழுந்து சாகிறவங்க இருக்காங்க, எத்தனையோ இருக்கு ஒரு மலையில் வந்து, இதெல்லாம் வந்து நம்மளால் தடை பண்ண முடியுமா? ஏன் விவசாயத்தில் மட்டும் கரெக்டாக வந்து இந்த கெமிக்கல்ஸை வந்து தடை பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. இதில் என்ன உள்நோக்கம் என்ன இருக்குன்னு தெரில. ஆனால் விவசாயி இதில் வந்து பாதிப்படைகிற வந்து கண்டிப்பாக விவசாயிகள் தான். ஏன்னா விவசாயிகள் சைட்லேருந்து இதை கண்டிப்பாக யோசிச்சுருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக கொண்டாந்துருப்பாங்க, இல்லைன்னா இப்படி தான் கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கணும், இந்த மாதிரி தான் விற்கணும் அப்படின்னு கொண்டாந்துருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு வந்து தடை பண்ணுறது வந்து விவசாயிகள் சைடில் கேட்கும்போது வந்து ஒரு பெரிய இழப்பு மாதிரி தான் இருக்குது. அவங்க எதை வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டாக பயன்படுத்தி எப்படி பயிரை கொண்டு வர போகிறாங்க, இதுக்கப்புறம் இந்த பூச்சிகள்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலை. இதில் ஒரு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எலி பேஸ்ட்டை வந்து முழுமையாக வந்து தடை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான், எலி பேஸ்ட்டை வந்து முழுமையாக தடை பண்ணுறது. ஏன்னா எலி பேஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் வந்து நிறையா பேர் வந்து வாங்கி வீட்டுக்குன்னு சொல்லி பயன்படுத்துகிறவங்களும், இந்த மாதிரி வந்து வயலுக்குன்னு பயன்படுத்துகிறவங்களும் அந்த மாதிரி நிறையா பேர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி இறந்து போகிறாங்க. அது வந்து கண்டிப்பாக தடை பண்ணலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி பூச்சி மருந்துகள் வந்து கொஞ்சம் யோசித்து பண்ண வேண்டிய விஷயம் விவசாயிகள் சைட்லேயும். சரி விவசாயிகளே, இது வந்து என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து
நான் வந்து ஃபீல்டு லெவலில் பார்க்குறதுனால இந்தந்த பிரச்சனைகள் வரும், இதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகள் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.